இந்த தொழில் என்பது இறைவனோட அருளால் தீர்மானிக்கப்படுவது. இந்த கண்ணதாசனோட ஆரம்ப காலம் நாஸ்திகம், அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நாஸ்திகம், முழுக்க முழுக்க நாஸ்திகம். இந்த கண்ணதாசன் என்ன பண்ணுவார்னா, வெளியூர்கள்லாம் அங்கங்கே ஊருக்கு போய் மேடையை போட்டு யார் யாரெல்லாம் பட்டையை போட்டுன்னு கோயிலுக்கு போகிறவ அவெல்லாம் திட்டுறது, எங்கெங்கெல்லாம் மடம் இருக்கோ எங்கெங்கெல்லாம் சன்னிதானங்கள் இருக்கோ அவெல்லாம் திட்டுறது, இதுதான் அவ வேலை. இந்த கண்ணதாசன் அடிக்கடி என்ன பண்ணுறோம், காஞ்சி மடத்துக்கும் வந்து மடத்துக்குள்ளே இல்லை, மடத்துக்கு எதிர்த்தாப்போல ஒரு மேடையை போட்டு அந்த மடத்தில் இருக்கிற சங்கராச்சாரியர்கள் எல்லாரையும் திட்டி தீப்பார் ஒரு ஒரு மணி நேரம். அது சில பேர் உட்காந்து கை தட்டுவா எல்லாம் பண்ணுவாள், மைத்தாப்போல மடம் எல்லாம் திட்டி தீத்துட்டு கிளம்பி போயிடுவா எல்லாம் முடிஞ்ச உடனே. இந்த கண்ணதாசனுக்கு சாண்டோ சின்னப்பா தேவர்னு ஒருத்தர் இருந்தார், மருதமலை கோவில் வந்து அவரோட கைவண்ணத்தில் வந்தது, அவரால் தான் அந்த கோவிலை நமக்கு வெளியில் பெரிய அளவில் தெரிந்தது. அந்த சாண்டோ சின்னப்பா தேவரும் கண்ணதாசனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. இவர் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறா, வெளியில் ஒரு ஷூட்டிங்கு போயிட்டு சென்னைக்கு திரும்பி வந்துட்டுருக்க, வேலூர் பக்கம் எங்கேயோ போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்க, திரும்பி வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுறது. காஞ்சிபுரத்துக்கு கொஞ்சம் தள்ளி அந்த மெயின் ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆன உடனே அந்த ஆக்சிடெண்ட்டில் கார்லாம் ரொம்ப நொறுங்கி போச்சு. சாண்டோ சின்னப்பா தேவர் ஒரு சின்ன அடிகளோடு தப்பிச்சுட்டார், கண்ணதாசனுக்கு பலத்த அடி ரொம்ப மோசமாக போயிடுத்து, கண்ணதாசனுக்கு நினைவு கிடையாது. சாண்டோ சின்னப்பா தேவர் பதறி போய்டுறார், ஆஹா நம்ம கூட வந்தாரே இவர், இப்படி ஒரு விபத்து இந்த இடத்துல நடந்து போச்சே, இந்த தமிழகம் இவரோட பாடல்களை எத்தனையோ பேர் கேட்டுருக்காளே, நாம் இதான உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து என்ன பண்ணுறார், உடனே ஒரு வண்டியை வரவழைச்சு இவரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துடுறார். சென்னையில் உடனே கிளம்பி வந்துடுற, அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்த உடனே அந்த டாக்டர்ஸ் இவருக்கு எல்லா பரிசோதனையும் பண்ணி பார்த்துட்டு இப்போ எதுவும் சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு அபாயமான ஒரு கட்டத்தில் தான் இருக்கு, நாளைக்கு காலையில் தான் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறார். சாண்டோ சின்னப்பா தேவருக்கு மனசு ரொம்ப சங்கடப்படுறது, ஆஹா என்னடா அது இப்படி இருக்கே, இவர் எப்படியும் நல்ல விதமாக குணமாகணுமே. அவருக்கு பக்தி உண்டு, சாண்டோ சின்னப்பா தேவருக்கு பக்தி எண்ணங்கள் உண்டு, இவர் நல்லபடியாக வரணுமே அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு இவருக்கு தோன்றது, இந்த விபத்து எந்த இடத்துல நடந்தது, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில், காஞ்சி மகாசுவாமிகள் நம்ம அடிக்கடி தரிசனம் பண்ண போவோம், சரி இங்கிருந்து நம்ம கிளம்பி போய் காஞ்சி மகாசுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு கண்ணதாசனுக்காக பிரார்த்தனை பண்ண சொல்லி கண்ணதாசனுக்காக ஒரு பிரசாதத்தை கேட்போம்னு போகிறார். யார் ஒரு நாஸ்திகவாதிக்காக மகாசுவாமிகள்கிட்டே போய் பிரசாதம், இவருக்கு எதிர்த்தாப்பால் நின்று தான் திட்டியிருக்கார். ஒரு வாரம் தான் ஆச்சான், போன வாரம், இப்போ இன்னைக்கு விபத்து நடக்குதுன்னா கரெக்டாக 7 நாட்களுக்கு முன்னால் கண்ணதாசன் மடத்துக்கு எதிர்த்தாப்பால் மேடையை போட்டு திட்டியிருக்கார், அவரிடமே போய் கேட்போம்னு சாண்டோ சின்னப்பா தேவர் மட்டும் ஒரு மாலை வேலையில் புறப்பட்டு காரில் புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வர்றார். பெரியவா சந்நிதிக்குள்ளே நுழையிறார், சாண்டோ சின்னப்பா தேவர் உள்ளே நுழையிறார், உள்ளே நுழைஞ்ச உடனே மகாசுவாமிகள் உட்கார சொல்லி சைகை பண்ணுறார், எதுவும் சொல்லவே இல்லை. சாண்டோ சின்னப்பா தேவர் இன்னும் விஷயத்தை சொல்லலை, உட்காரு அப்படிங்கிறார். உட்கார்ந்த உடனே மகாசுவாமிகள் கேட்கிறார், கண்ணதாசன் இப்போ எப்படி இருக்கான், யாரால் கேட்க முடியும், இந்த ஜென்மத்தில் யாரான ஒரு ஆசாமி எப்படி பார்க்க முடியுமா, நம்ம எங்கள் ஊரில் ஒரு ஜோசியர் இருக்கார் இது போல் கரெக்டாக கேட்பார்னு சொல்ல முடியுமா, எங்கள் ஊரில் ஒரு மகான் இருக்கார் இப்படி கேட்பார்னு சொல்ல முடியுமா. அந்த காஞ்சி மகாசுவாமிகள் கேட்கிறார், கண்ணதாசன் இப்போ எப்படி இருக்கோம் அப்படிங்கிறார். தேவருக்கு கண்ணெல்லாம் ஜலம் வர ஆரம்பிச்சு கொடுத்து, ஆஹா இப்போ ஏற்பட்ட மகானாக இருக்காரே, சரியான இடத்துக்கு வந்திருக்கோம்னு கண்ணீர் மல்க மகாசுவாமிகள்கிட்ட அந்த விபத்தை பற்றி விவரித்து சொல்கிறார். கண்ணதாசன் ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கார், டாக்டர்கள் நாளைக்கு தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்கிறார், இன்னும் நினைவு திரும்பவில்லை, எதுவுமே இல்லை, அவர்கிட்ட எந்த மூமெண்ட்டுமே இல்லை, பெரியவா தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒன்றும் கவலைப்படாத. இப்போ கண்ணதாசனோட வாழ்க்கையை சில கருமேகங்கள் மறைச்சிருக்கு, இந்த மேகங்கள் விலகக்கூடிய ஒரு நாள் கூடிய சீக்கிரம் வந்துடும். இந்த பரம்பரையே ஆன்மீக பரம்பரை. கண்ணதாசனோட கொள்ளு தாத்தா மகாசுவாமிகள் சொல்றார், கண்ணதாசனோட கொள்ளு தாத்தா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்கார், கண்ணதாசனோட தாத்தா ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்கார், அவ்வளோ ஏன் கண்ணதாசனோட அப்பா நம்ம காமாட்சி அம்மன் கோவிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்கார். இந்த பரம்பரையில் வந்த இந்த கண்ணதாசனை சில காலத்துக்கு கருமேகம் மறைச்சிருக்கு, அந்த மேகம் மறையக்கூடிய வேலை வந்துடும், ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு
மகாசுவாமிகள் என்ன பண்றார், கொஞ்சம் விபூதியை கொடுக்கிறார். விபூதியை கொடுத்து இந்த விபூதி என்ன பண்ற, நேர கண்ணதாசன் பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு கண்ணதாசன் நெத்தியில இட்டு விட்டுட்டு கண்ணதாசன் வாயில கொஞ்சம் விபூதியை கொடுத்துட்டு மிச்ச விபூதிய கண்ணதாசனோட தலைமாட்டில் வச்சுடுன்னு சொல்ற. சாண்டோ சின்னப்பா தேவருக்கு அடுத்து பயம் வருது, இந்த விபூதியை கொண்டு போய் அவர் நெத்தியில எப்படி இட முடியும்? நாஸ்திகவாதி, ஒரு நாஸ்திகவாதி நெத்தியில அவரோட அனுமதி இல்லாம எப்படி இந்த விபூதியை இட முடியும் அப்படின்னு சாண்டோ சின்னப்பா தேவர் யோசிக்கிறார். அப்ப மகாசுவாமிகள் இவரோட மனசை புரிஞ்சுட்டு சொல்றார், ஒன்னும் கவலைப்படாத, நீ இட்டு விடு, எல்லாம் நல்லபடியா முடியும்னு சொல்ற. இது போறும் பெரியவா அப்படின்னு நமஸ்காரத்தை பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புற. கிளம்பி நேரம் ஆஸ்பத்திரிக்கு வர, ராத்திரி ஆயிடுத்து. ஆஸ்பத்திரிக்கு வந்து அடுத்த நாள் தான் கண்ணதாசனை பத்தி சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்கா. அந்த விபூதி அவரோட நெத்தியில இட்டு விடுறார், அவருக்கு வாயில கொஞ்சம் கொடுத்து விடுறார், அவரோட தலைமாட்டுக்கடியில மிச்ச விபூதியை வைக்கிறார். வச்சுட்டு அங்கிருந்து சாண்டோ சின்னப்பாதவர் தனது வீட்டுக்கு போயிடுறார். சரி, நாளைக்கு காலையில வந்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு வந்துடுறார். அடுத்த நாள் காலையில ஒரு 7:30 மணிக்கு கிளம்பி போறார், கண்ணதாசன் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம் அப்படின்னு போனா அந்த அறைக்குள்ள நுழைஞ்ச உடனே இவருக்கு ஆச்சரியம். கண்ணதாசன் கண் முழிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த தெய்வத்தோட பிரசாதம் போய் சேர்ந்தது. கண்ணதாசன் டாக்டர்களோட கணிப்பையும் மீறி, டாக்டர்கள் நாளைக்கு தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க, அந்த நேரமே இன்னும் வரல. அதற்குள்ளாகவே கண்ணதாசனுக்கு நினைவு வந்து ஒரு விழிப்பு நிலைக்கு வந்து கண்ணதாசன் முழிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். வாங்க தேவரையா அப்படிங்கிறார். எப்படி இருக்கும் இவருக்கு தேவன் சின்னப்பா தேவருக்கு? அந்த சோண்டா சோழ கண்மலங்கு நிற்கிற, கண்ணதாசா உனக்கு ஒன்றும் இல்லையா, சரியாயிட்டே நீங்கிற, சரியாயிட்டேன், எனக்கு எதுவும் இல்லை, இப்போ நான் நன்னா இருக்கேன் அப்படிங்கிற. உடனே இருந்த இடத்திலிருந்தே காஞ்சிபுரத்தை நோக்கி கும்பிடுற. சோண்டோ சின்னப்பா தேவர் கும்பிடுறார். அந்த மகான் கொடுத்த பிரசாதம் அல்லவா, அந்த தெய்வம் கொடுத்த அனுகிரகம் அல்லவா அப்படின்னு அந்த இடத்தில் இருந்தபடியே வணங்கி விட்டு கண்ணதாசனை பார்க்கிறார். அப்போ கண்ணதாசன் சொல்றார், எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னோட முகம் எப்படி மாறி இருக்குன்னு தெரியல, இந்த அடியெல்லாம் எங்கெங்க பட்டிருக்குன்னு தெரியல, ஒரு கண்ணாடி கொண்டு வாங்க, நான் என் முகத்தை பார்க்கணும்னு சொல்ற. நெத்தியில விபூதி அப்படியே இருக்கு, நெற்றியில் இடப்பட்ட விபூதி அப்படியே அவரோட முகத்துல இருக்கு, ஒரு கண்ணாடி கொண்டு வாங்க, என் முகத்தை பார்க்கணும்னு கண்ணதாசன் சொல்ற. சண்டோ சொன்னப்பாத்தவருக்கு திரும்ப பயம் வருது. கண்ணாடியை பார்த்துட்டு யார் என் நெத்தியில விபூதியை இட்டு விட்டது அப்படின்னு கோவப்பட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? இருந்தாலும் மகாசுவாமிகளை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து ஒரு பயத்தோடு கொடுக்கிறார். கண்ணதாசன் மனசை பாருங்கோ, அந்த கண்ணாடியை வாங்கி பார்க்கிறார். நெற்றியை பார்த்த உடனேயே இந்த விபூதியை யார் என் நெற்றியில் இட்டு விட்டதுன்னு கேட்கிறேன். நான் தான் இட்டு விட்டேன், தப்பா இருந்தால் மன்னிச்சுடுங்க. இந்த விபூதி யார் கொடுத்தது அப்படின்னு கேட்கிறார். காஞ்சி மகாசுவாமிகளை பார்க்க போனேன், நீங்கள் இந்த அளவுக்கு அடிபட்டு இருக்கீங்களே, என்னோட வந்திருக்கீங்களே, நான் வணங்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட போனேன், அந்த தெய்வமே சொன்னது கண்ணதாசன் எப்படி இருக்காருன்னு கேட்டு இந்த பிரசாதத்தை கொடுத்தது, நான் தான் உங்க நெத்தியில இட்டு விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணதாசன் குலுங்கி குலுங்கி அழறார். அந்த இடத்துல எனது குடும்பத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை, எனது நண்பர்கள் எவருக்கும் இல்லாத அக்கறை எங்கோ இருக்கக்கூடிய ஒரு மகானுக்கு இருக்கிறது என்றால் அவர் ஒரு உண்மையான மகான். அந்த மகானின் திருப்பாதங்களுக்கு எனது நமஸ்காரங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்னு அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த கண்ணதாசன் அன்றைய தினம் ஆஸ்திகத்திலிருந்து நாத்திகத்திலிருந்து ஆத்திகத்துக்கு வந்துட்டு. ஒரு சின்ன விபூதி, ஒரு விபத்து, மகாசுவாமிகளோட பிரசாதம் போனது அந்த கண்ணதாசனையே ஒரு நாஸ்திக பாதையிலிருந்து ஒரு ஆஸ்திக பாதைக்கு மாற்றி கொண்டு வந்து கொடுத்து கண்ணதாசன் குலுங்கி குலுங்கி சொல்றார், எனது உயிர் வாழ வேண்டும், நான் இன்னும் பல காலம் இருக்க வேண்டும்னு அந்த மகான் தீர்மானிச்சு பிரசாதம் கொடுத்திருக்கார். இப்ப சொல்றேன் தேவரையா, இந்த மருத்துவமனையிலிருந்து என்றைய தினம் நான் விடுவிக்கப்படுகிறேனோ, இன்றைய தினம் டிஸ்சார்ஜ் ஆகிறேனோ, இங்கிருந்து நேராக எனது வீட்டுக்கு நான் செல்லக்கூடாது, நேராக காஞ்சிபுரம் செல்ல வேண்டும். அந்த மகானை பார்த்து எனது கண்ணீரால் அந்த மகானது பாதங்களை கழுவ வேண்டும், அதன் பின்னால் தான் எனக்கு கதிமோட்சம் கிடைக்கும், நான் அங்கதான் போகணும், என்னை காஞ்சிபுரத்துக்கு நீங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லி கண்ணதாசன் ஒரு சில நாட்களிலே சரியான பிறகு இவரை மடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார் சாண்டோ சின்னப்பா தேவர். இந்த மகான் அவரை சன்னதியில் போன பிறகுதான் கண்ணதாசனுக்கு அப்புறம் வாழ்க்கை திரும்பித்து. அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் எழுதினார்.
இந்த மகானை பத்தி அவரோட அர்த்தம் உள்ள இந்து மதம் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருப்பார். படித்தவளுக்கு தெரியும், இந்த மகாசுவாமிகள் என்கின்ற மகானை ஒரு சமூகத்துக்கு மட்டுமே உட்பட்டவர் என்று சிலர் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், அதாவது பிராமண சமூகம்னு. அப்படி கிடையாது, இந்த மகான் உலகத்துக்கே பொதுவானவர், அனைத்து ஜாதி ஜனங்களுக்கும் பொதுவானவர். இவரை எவரவர்கள்லாம் வணங்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்களோ எல்லோரும் போய் இவரை கும்பிடுமோன்னு அவர் எழுதியிருக்கார்.